ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडैसूळयोत्ति एन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இரச்சல். சொன்னால் விரோதம், சொன்னால் விரோதம் என்ற ஒரு ஆழ்வாருடைய ஈரச் சொல்லை இன்று அனுபவிக்க இருக்கிறோம். திருவாய் மொழியிலே 3:10 திருவாய் மொழி, சொன்னால் விரோதம் இது என்று நம்மாழ்வார் பிறருக்காக உபதேசிக்கிறார். பெரியவர்கள் எப்பொழுதும் தனக்கென வாழா பிறக்குறியாளர் என்று பேசுவார்கள். மரங்கள் வெப்பத்தை வாங்கிக் கொண்டு நிழலை கொடுக்கும், மேகங்கள் அதனை கரைத்துக் கொண்டு மழையை பொழியும். பெரியவர்கள் நமக்காக பல அற்புதமான ஆழமான அறிவுரைகளை தருகிறார்கள். எமக்காக வன்றோ ஆண்டால் அவதரித்தால் என்று பேசினார் மணவாள மாமுனிகள். நம்மாழ்வார் கவிஞர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, பேடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு என்றார் ஔவையார். கவிஞன் என்பவன் பிறக்கிறான், கருவிலே திருவுடையார் என்று சொல்வார். வேதாந்த தேசிகன் அவரது நண்பரான வித்யாரண்யர் வேண்டிக் கொண்ட பொழுது தான் அரசர்களை பாடி அரசருடைய சபையிலே சன்மானம் பெற்று கவிஞனாக இருக்க விரும்பவில்லை, தேவம் சேவிதுமேவ நிச்சுனுமகே சோணி கோண சதம் சபாலன கலா துவார கர்வானல சுப்ய சுத்ர நரேந்திர சாத்துரசன தன்யானுமன்யாமகே தேவம் சேவிதுமேவ நிச்சுனுமகே ஆசோதயாலுப்புர தானா முஷ்டி முகே குச்சேலமுனையே தத்தே சவித்தே சத. வைராக்கிய பஞ்சகத்திலே மானிடம் பாடவல்லேன் அல்லேன் என்கிற இங்கே நம்மாழ்வார் சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ, என்னாவில் இன் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் தென்னா தென்னாவென்று வண்டு முரள் திருவெங்கடத்து என்னானை என்னப்பனும் எம்பெருமான் உளனாகவே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன். மன்னர்களை பாடாதீர்கள், அற்புதமான நாக்கு அற்புதமான வாக்கு இது பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது. ஆண்டாள் பிராட்டியார் பேசியது போல புரோடாசம் என்று சொல்லி யாகத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய ஹவிஸ் ஒரு நரி முகந்து பார்ப்பதா, அது மாதிரி என்னாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். ஆழ்வார் பெருமானுக்கு நம்மேல் கருணை. இந்த உலகத்திலே நல்ல விஷயங்களை கேட்பவர்கள் குறைவு, சொல்லுபவர்களும் குறைவு. புருஷா சுலபா ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியசு பத்தியசிய பத்தாத் சோதாச துர்லபா.
நல்ல விஷயம் சொல்பவர்களும் குறைவு, கேட்பவர்களும் குறைவு. ஆனால் நம்மாழ்வார் நமக்காக பேசுகிறார். என் நானே என்னப்பன் என் பெருமான் உளனாகவே என்னாவில் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலே. இந்த கவிஞர் இருக்கிறதே நம்மாழ்வார் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரம் என்று செவிக்கினிய செஞ்சொல் என்றெல்லாம் இனிமையான அழகான ஆனந்தமான ஒரு மிகச்சிறந்த ஒன்றை வீணாக்க கூடாது. யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலே மறந்தும் புறந்தொழா மாந்தர். இதிலே ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். எம்பெருமானை பாட வேண்டும், ஒருவேளை பாட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவரை பாடாதீர்கள், மறந்தும் புறந்தொழா மாந்தர். கடல் மல்லை தலசயனத்து உரைவார எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுது மின்னோமே கண்ணாளம் கண்ணவங்கையினாளம் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாதமான இடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. அதனாலே பாடினால் எம்பெருமானைத் தவிர வேறு யாரையும் பாடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இம்மாநிலத்தை பாடினால் அந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, உண்மை இல்லாமல் வெறும் பணத்திற்காக பொருளிற்காகத்தான் அந்த காலத்திலே புலவர்கள் மனிதர்களை பாடினார்கள். அழகாக ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு கவிஞன் ஒரு மோசமான பணக்காரத்திலே சென்றானாம், அவனை பாராட்டினானாம், ஆனால் அவன் இல்லை என்று சொன்னானாம். அதை அப்படியே கவிதையாக சொல்லுகிறான். பொல்லாத ஒருவனினான் நல்லா என்றேன், பொல்லாத ஒருவனினான் நல்லா என்றேன், போர் முகத்தை அறியானை புலியே என்றேன், வல்லாரும் புயல் தோளை வல்லாரும் புயம் என்றேன், சும்பல் தோளை வழங்காத கையனி நான் வள்ளல் என்றேன், இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான், இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான், யானுமின் குற்றத்தால் ஏகின்றேனே. இல்லாதவற்றை சொன்னேன், அவனும் இல்லை என்றான் என்று அந்த கவிஞன் கவலைப்படுகிறார். இங்கே நம்மாழ்வர் கர்வம் பிடித்தவர்களை பாடாதீர்கள், உடனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனாக மதிக்கும் இம்மாநிலத்தை கவி பாடியல். ஆகினாலே மனிதனை பாடாதீர்கள், தேவாதி தேவனை வாய் அவனை அல்லாது வாழ்த்தாது. அது மட்டுமல்ல, புலவீர்கள் நல்லவான் கவி கொண்டு புலவீர்கள் இழிய கருதி ஒரு மானிடம் பாடல் என்னாவதே. மந்திரிகளை பாடினால் உங்களுக்கு என்ன? ஒருவேளை நீங்கள் அந்த மனிதர்களை பாடி பொருள் பெற்றால் அந்த பொருள் என்னாவது? எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள்? ஆனால் எம்பெருமானை பாடினால், கம்ப ராமாயணம், கம்பன் யார் என்று தெரியாது, உருவம் தெரியாது, உண்மையான பெயரும் தெரியாது, ஆனால் அந்த பாடல்களை இன்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். எனவே நீசாஸ்திரியம் நகர்த்தவ்யம் கர்த்தவ்யம் மகதாஸ்திரியம் என்று சொன்னார்கள். எனவே பெரியவரை பாட வேண்டும். செல்வத்திற்காக பாடுகிறீர்களே, கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்ந்தன் செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துனும் வாய்மயிழக்கும் புலவீர்கள். மூன்று உண்மைகளை சொல்லுவார்கள், உண்மை வாய்மை மெய்மை. வாய்மை இழக்கும் புலவீர்கள் என்கிறார் நம்மாழ்வார். வாய்மை என்பது நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும். ஒன்றுமில்லாதவனை ஓஹோ என்று புகழ்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கொள்ள குறைவிழல் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் மணிவண்ணல். அது மட்டும் சொல்லவில்லை, புலவீர்கள் கை செய்து உண்மின் உண்மை வருந்தி கை செய்து உய்மினோ
நீங்கள் இந்த உலகத்திலே மனிதனை பாடாதீர்கள், உடலை சமப்படுத்தி தொழில் செய்து ஜீவியுங்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் பாட வேண்டும் என்று நினைத்தால் இட்டா தெய்வத்தை பாடுங்கள். மும்மின் கவிகொண்டுனும் இட்டா தெய்வமேத்தினால் செம்மின் சொல்முடி என் திருமாலுக்கு சேருமே. அழகாக சொல்லுகிறார். சாதாரணமாக அஞ்சல் போஸ்ட் ஆபீஸ்லே அல்லது தபால் நிலையத்திலே போஸ்ட் கார்டு என்று சொல்லக்கூடிய அஞ்சல் அட்டையை அனுப்புகிறோம் அல்லவா, அது அந்த ஊரிலே உள்ள எந்த பெட்டியிலே போட்டாலும் அந்த அஞ்சல் அகத்துக்குத்தான் போகும். அது மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் யோ யோ யாம் யாம் தரும் பக்தகா ஸ்ரத்தையாத்து நிச்சதி என்று சொல்லி பகவத்கீதையிலே கண்ணன் பேசுவா, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எங்கிட்ட வந்து சேரும். காரணம் என்னவென்றால் அந்த தெய்வத்துக்கு அந்த புகழ் தாங்காது, எனவே அது எங்கே சென்றுவிடும், நேரடியாக எம்பெருமானுக்கு செல்லும். அந்த துதிமகள் கூறும் குணங்கள் எல்லாம் அந்தந்த தெய்வத்திற்கு பொருந்தாமையாலே, பொருந்தக்கூடிய எம்பெருமானுக்கு அது செல்வதனாலே நிச்சயமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கும். ஆகையினாலே மனிதர்களை பாடாதீர்கள். அப்படி நீங்க மனிதனை பாடினால் என்ன செய்கிறீர்கள், பொய்யனாகிறீர்கள். மாரியனையகை மால்வரையொக்கும் திந்தோள் என்று பாரில்லோ பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மற்றோர் பற்றையை சாதாரண விஷயத்தை அசாதாரணமாக நினைத்து பேசி அவருக்கும் கர்வத்தை உண்டாக்கி உங்களுக்கும் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் மாய மனிதரை என் சொல்லவல்லேன் என் வாய்கொண்டே. நான் பிறந்தது எதற்காக, இந்த உலகத்திலே பிறந்ததே எதற்காக, இந்த உலகத்திலே நான் கால் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பால் கலந்த வயல் வயிற்றன், பாம்பனையான், சிறுகலந்த சொல் நின்று போது போக்குவதற்காகத்தானே தவிர வேறு பயனில சொல் பாராட்டுவானே மகனும் மக்கள் பதவியனன் என்றார்கள். ஆகையினாலே நான் உலகத்திலே ஏன் பிறந்தேன் தெரியுமா, வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே, வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய் கொண்ட சீர்வள்ளல் ஆரிப்பிரானே உளன். அழகாக பேசுகிறார்கள். உலகம் யாவையும் தாமல் ஆட்களும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா என்று கம்பராமாயணத்துக்கு முதற் பாடல் அமையும். இந்த உலகத்தை எம்பெருமான் படைக்கிறானாம். அப்படி படைக்கும் போதே அழகாக சொல்லுகிறார்கள், திராவிட வேதத்தையும் படைக்கிறானாம், தமிழையும் படைக்கிறானாம், அந்த தமிழ் கவிஞனையும் படைக்கிறானாம். எனவே எம்பெருமான் சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே. எம்பெருமான் என்னுடைய வாக்குக்காகவே இருக்கிறான். அப்பெருமான் அர்ச்சாவதார் அனுபவத்தையும் எனக்கு உண்டாக்கி தருகிறான். கவனிக்க வேண்டிய இடம் இது. மோட்சம் மட்டும் அல்லவாம், சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடு தரும் வீடும் தரும் நின்று நின்றே. எனவே அவன் இந்த உலகத்திலே என்னை படைத்தது எதற்காக, நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றின் இதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வாழ். நின் புகழில் வைகும் சிந்தையிலும், வைகும் சிந்தை வைகுந்த சிந்தை, வைகுந்த சிந்தையை விட எம்பெருமானே உன்னிடத்திலே வைகும் சிந்தை இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டே நரங்கமா நகருளானே என்ற. ஆகையினாலே இந்த உலகம் படைத்தவன் என்னையும் கவிஞனையும் அவனை பாடுவதற்காகவே படைத்தான், உலகம் படைத்தான் கவியாயினேற்கு என்றுமென்றும் இனி மற்றொரு கவியேற்குமே. ஆகையினாலே சொன்னால் விரோதம் என்று சொல்லி உபதேசம் பண்ணவில்லை எம்பெருமான். அனுகிரகம் தனக்கு கிடைத்ததனாக ராவணனுக்கு வீஷன் உபதேசம் செய்தான், இரண்டினருக்கு பிரகலாசம் உபதேசம் செய்தான், ஆனால் அது பலிக்கவில்லை. அது மாதிரி ஆழ்வார் பெருமான் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னால் விரோதம் ஆகியும் சொல்லும் என்று ஆரம்பித்தார்.
ஆனால் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கு கிடைத்த பாக்கியம் மற்றவர்கள் கிடைக்கவில்லையே என்று தனக்கு கிடைத்த பேரை, மற்றவர்கள் இழந்த பேரை எண்ணி எண்ணி, தனக்கு கிடைத்தவற்றை எண்ணி ஆனந்தப்படுகிறார். ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு, ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகோள் சடகோபன் சொல், ஏற்கும் பெரும் புகழ் ஆயிரத்துழிவயமோர் பத்து, ஏற்கும் பெரும் புகழ் சொல்லவல்லாக்கில்லை ஜன்மமே. ஆகினாலே எம்பெருமான் கவி இவர் ஆஸ்தான கவி என்று சொல்வது போல, இவர் எம்பெருமானை பாடும் கவி, தொண்டர் சீர் பரோவார் என்று சொல்வார்கள். அது மாதிரி எம்பெருமானை பாடக்கூடிய கவி என்று இங்கே அற்புதமான பெருமையை பெறுகிறார் நம்மாழ்வார் காரிமாறன் சடகோபன். அவர் அற்புதமாக அருளிய இந்த அனுபவத்தை நாமும் மீண்டும் மீண்டும் அசை போட்டு இசை பெறுவோமாக. ராமன் எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சடு காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கைதொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொலி சூவகுடர்ணிமே மங்களாசாதன வரை மிதாச்சாரிய புரோகமே, சர்வை சபூர்வைராச்சாரியை சத்ருதாயா சுமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.